சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள வேலகவுண்டன்புதூர் பகுதியில் அதிமுக ஓமலூர் மேற்கொன்றிய கழக பொதுச் செயலாளர் SSKR ராஜேந்திரனால் உருவாக்கப்பட்ட இலவச முதியோர் காப்பகத்தை மற்றும் இலவச இறகு பந்து விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றை அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். முன்னதாக ஓமலூர் சென்ற அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இலவச ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தை திறந்து வைத்தனர். அங்குள்ள முதியோர்களுக்கு உணவு பரிமாறினர். பின்னர் இறகு பந்து மைதானத்தை திறந்து வைத்த எடப்பாடி அங்கிருந்த மாணவர்களுடன் இறகு பந்து விளையாடினார். இதைத் தொடர்ந்து அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் உரையாற்றிய பொழுது அப்பொழுது அவர் பேசினார். MGR ஜெயலலிதா காலத்தில் ஏழை மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். ஏழை என்ற சொல் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் கொள்கை லட்சியம். ஏழையின் சிரிப்பில் இறைவினை காலனாம் அதை நிறைவேற்றி காட்டியவர் MGR ஜெயலலிதா. அந்த வழியில் வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள் தான் ஏழைகளுக்கு உதவி வருகின்றனர் என்றார். திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் உள்ள திமுக அரசு வந்தவுடன் உழைக்கும் திறனற்ற ஏழை முதியோர்களுக்கு வழங்கிய முதியோர் உதவி தொகுதியை நிறுத்தியது என்றார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செம்மலை, சேலம் புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன், ஓமலூர், ஏற்காடு, ஆத்தூர், கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த எடப்பாடியின் பேச்சு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.